कण्डरस्मृतिमाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே கடவுள் ஆசீர்வாதத்தால எப்படியோ அங்க இருந்த நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவன் நல்லா நம்மளை ஏமாத்திட்டா அஜய். அப்படிப்பட்டவனால சும்மாவே விடக்கூடாது. அவனை ஏதாவது செய்யணும் அஜய். ப்ளீஸ் அஜய். உனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லு. நம்ம அவனை இப்ப விடக்கூடாது. விட்டுட்டோம்னா மறுபடியும் பிடிக்க முடியாது. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்றேன். ஆனா நீ எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்க. நான் சொல்றத நீ கேக்கலையா அஜய்?
அஜய்! What the hell? What happened to you? Say something. நீ செலபதியை பத்தி தானே பேசிட்டு இருக்க? அவனை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? What do you mean? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, நீ கேஷுவலா உட்கார்ந்திருக்க. அவ என்ன கெடுக்க முயற்சி பண்ணா? நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல அஜய். உனக்கு என்னதான் ஆச்சு? ஸ்னேகா, நீ சொன்னதை எல்லாத்தையும் கேட்டேன். அவனை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஓவர் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சலபதி என்ன பண்றேன்னு பாரு. நீ சேஃபா வந்துட்டல, அதுவே போதும். ரியலி ஐ அம் சாரி ஸ்னேகா. நீ சொன்னதை நான் கேட்டேன். என்ன செய்யணுமோ செய்யறேன். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இரு. முதல்ல நீ ஆசிரமத்துக்கு போ, அப்புறமா மத்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம். கிளம்பு. இங்க பாரு ஸ்னேகா, நான் ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாரு ஸ்னேகா, நான் ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். போ. அப்படின்னா என்ன தனியா போன சொல்றியா? அஜய், இப்ப வரைக்கும் என் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன்.
அதுவும் நீ இருக்கின்ற தைரியத்துல தான் என் உயிரை கூட பொருட்படுத்தாம நான் இங்க ஓடி வந்திருக்கேன். இப்ப என்ன தனியா போ போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? எனக்கு பயமா இருக்கு அஜய். தயவு செஞ்சு நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்லனா நீயும் என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். நீ சொல்ற மாதிரி என்னால தனியா போக முடியாது அஜய். ஸ்னேகா, நீ எதுக்காக இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியல. நீ இங்க இருந்தீனா அவங்க மறுபடியும் இங்க தான் வருவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீ முதல்ல ஆசிரமத்துக்கு கிளம்பு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு ஸ்னேகா, அதை அர்ஜென்ட்டா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உடனே வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போறதை விட நீ தனியா போறதுதான் சேஃப் ஸ்னேகா. நான் சொல்றத கேளு ஸ்னேகா. அஜய், பயமா இருக்கு. ஸ்னேகா, நான் தான் சொல்றேன்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். என்ன நம்பு, வா. அஜய், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். வா ஸ்னேகா. அஜய், just 30 minutes sneha, na udane fresh aayi vandran. Ha, please. Auto, சொன்ன மாதிரியே நடந்தது. அஜய் ஐயா என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. இப்ப நான் முழுசா அவங்க மருமகள் ஆயிட்டேன். அஜய் ஐயாவுக்கு மனைவி ஆயிட்டேன். அஜய் ஐயா இனிமே எனக்கு துணையா இருப்பாரு. வாழ்க்கை முழுக்க நீங்களும் எனக்கு துணையா இருப்பீங்கனும், எனக்கு தைரியத்தை கொடுப்பீங்கனும் நான் முழுசா நம்புறேன். என் நம்பிக்கைக்கு நீங்க துணையா இருங்க ஐயா. நேத்து ராத்திரி வீட்டுல நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தோமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நேத்து ராத்திரி இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோமா? ஆமாங்க.
ராத்திரி இந்த வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோமா? ஆமாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன ஏன் நீ தடுக்கல? இதுல போய் நான் என்னங்க சொல்லணுங்கிறீங்க? உங்களை தடுக்கிற அளவுக்கு நீங்க என்ன பெருசா தப்பு பண்ணிட்டீங்க? கணவர், நான் உங்களுக்கு மனைவி. அக்னி சாட்சியா நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா மனசாகட்டும் என் உடம்பாகட்டும் இதுல முழு உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க செய்யக்கூடாத தப்பு எதுவும் செய்யலையே. என்ன நீங்க தொட்டு முழுசா உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க? நான் உன்னை என் மனைவியா நினைக்கல. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில வாக்குறுதிங்கிற பேர்ல என் கையால தாலியை கட்டிக்கிட்டு மனைவிங்கிற அந்தஸ்து அடைஞ்சுக்கிட்டேன். இப்ப மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு என் பக்கத்துல வந்து உன் தேவைய பூர்த்தி பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க, நடந்த விஷயத்த நீங்க எதுக்காக தப்பா பாக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் உங்ககிட்ட வந்தாலும் நீங்க என்கிட்ட வந்தாலும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இத சம்சாரம்னு தான் சொல்லுவாங்க. துளசி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? இங்க பாரு, நீ என்கிட்ட நடந்துகிட்டது பேரு சம்சாரம் இல்ல, அதுக்கு பேரு விபச்சாரம். உயிரினவில்லாத அந்த நேரத்துல என் முன்னாடி சினேகா இருக்கிற மாதிரி தான் நினைச்சேன். அவ கூட தான் இருந்தேன்னு நினைச்சேன். எங்க இப்ப சொல்லு, நான் செஞ்சது சம்சாரம்னு சொல்லுவாங்களா இல்ல நீ நடந்துகிட்டத விபச்சாரம்னு சொல்லுவாங்களா? தெரியாம தப்பு பண்ணது நான் சுயநினைவோட இல்லாதப்போ என்ன தப்பு செய்ய வச்சு
உன்னோட ஆசை என்னை தீத்துக்கிட்ட. இப்ப யாரு தப்பு பண்ணது? இத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த தப்ப நீ பண்ணியிருக்க மாட்டேன். வேணுனே வேணுனே தான் நீ அமைதியா இருந்துட்ட. எப்பவும் நம்மள திரும்பி கூட பார்க்காதவன் என்னடா இவ்வளவு நெருக்கமா வரானேன்னு யோசிச்சிருக்கணும்ல. எனக்கு தெரிய வச்சிருக்கணும்ல. நான் சினேகா இல்லைன்னு நீ சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அப்படி நீ சொல்லாதப்பவே நீ எவ்வளவு கேவலமானவன்னு தெரியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா.